ஓம் சாந்தி. பாபாவின் அன்பை எப்படி அனுபவம் செய்வது சொல்லுங்க. எப்படி அனுபவம் செய்யலாம் சொல்லுங்க. உலகத்துல பக்தி மார்க்கத்துல என்ன பாடிட்டு இருக்காங்க? இறைவா நீங்கள் அன்பு கடல், அன்பின் கடல் அப்படின்னு பாடிக்கொண்டே இருக்காங்க. இங்க நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பாபாவின் அன்பை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறோம். எப்படி அனுபவம் செய்து கொண்டிருக்கிறோம்? யோகத்தின் மூலம். பாபாவின் அன்பை எப்படி அனுபவம் செய்ய முடியும்? உலகத்திலையும் நம்ம பார்த்திருக்கிறோம். உலகத்துல கூட அந்த சரீர அன்பு என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த லிமிட்டெட் அல்லது பிசிக்கல் லவ் என்ன அப்படின்றது நமக்கு அனுபவம் இருக்கு. இங்க வந்து நமக்கு பாபா கொடுக்குற அன்பு எப்படிப்பட்ட அன்பு? உண்மையான அன்பு சொல்லலாமா? அழியாத அன்பு, சுயநலம் இல்லாத அன்பு. நேத்து முரளியில சொன்னார் இல்லையா பாபா, என்ன சொன்னார் முந்தான முறையில் என்ன சொன்னார் பாபா? இறைவனுடைய அன்பு உங்களை தேவதைகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. ராவணனுடைய அன்பு குரங்கு குரங்காக ஆக்கியிருந்தது. அப்ப வந்து குரங்கா இருக்கிறவங்களெல்லாம் பாபா அன்பு காட்டி அன்பு காட்டி என்ன பண்ணிட்டாரு? தேவதைகளாக மாற்றிட்டாரு. பாபாவின் அன்புதான் நம்மை தேவதைகளாக ஆக்கி கொண்டிருக்கு அப்படின்னும் சொல்லலாம். அப்ப அந்த பாபாவுடைய அன்புன்னு பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுது? பிராமணர்களுடைய பிறப்பே அன்பினுடைய ஆதாரத்துல அப்படின்னு பக்தி மார்க்கத்துல ஒவ்வொரு அந்த தேவதையினுடைய பிறப்பை பற்றி சொல்லுவாங்க இல்லையா. முருகர் எப்படி பிறந்தார் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க. அது போல நாம பிறக்கிறதுக்கு ஆதாரம் நான் ஒரு பிகே ஆகணும், நான் பிராமண பிறவி எடுத்திருக்கிறேன் அப்படின்னா நான் பிராமணனாக பிறக்கிறதுக்கு ஆதாரம் அப்படின்னு பார்க்கும்போது என்னது? பரமாத்மாவின் அன்புதான். இன்னைக்கு நான் பிகேயாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பிராமணனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா அதுக்கும் ஆதாரம் என்ன? அன்புதான் இல்லையா. அப்போ வந்து எப்படி அந்த இப்ப இந்த அன்புன்றது எப்படி நம்ம ஷோ பண்ண முடியாது? பாபா ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிட்டே இருந்தா அந்த அனுபவமாக உருவாக்கிட்டு காட்ட முடியாது. இங்க எல்லாம் காட்டு வாங்கி கிட்ட கொடுக்கறது இல்லை ஏதோ ஒண்ணு இது பண்றது, ஒரு கிரீட்டிங் கார்டு கொடுத்துட்டு ஐ லவ் யூ சொல்றது, அந்த மாதிரி எல்லாம் நம்ம இங்க ஷோ பண்ணா பாபாவுடைய அன்பை அனுபவம் செய்ய முடியாது. இந்த அன்புன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பவர். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அந்த அன்பு என்கிற சக்தி இருக்கிறது இல்லையா. இவ்வளவு காலம் அத வந்து நம்ம தேக உணர்வுல இருந்ததுனாலே அது தவறாக பயன்படுத்தி கொண்டிருந்தோம் அவ்வளவுதான். ஆனா இப்போ வந்து பாபாவுடைய உண்மையான ஞானம் கிடைச்சிருக்கிறதுனால முதல்ல அன்புன்னு பார்க்கும் பொழுது முதல்ல நம்ம யார நேசிச்சோ சொல்லணும்? தாய், தந்தை. பாபா ஏதோ ஒண்ணு பாபா பாபாவை நேசிச்சோம் அப்படின்ற தோணுது இல்ல. நீ ரொம்ப வந்து நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா பாபா வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்தது பரமாத்மனுடைய ஞானம் கிடையாது, முதல்ல கொடுத்தது ஆத்மாவை பற்றிய ஞானம். ஆகையால நமக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா என்ன எனக்கு பிடிச்சது முதல்ல இல்லையா. அன்புன்னு பார்க்கும் போது ஞானத்துக்கு வந்த உடனே நான் முதல்ல என்னை நேசிக்க ஆரம்பிச்சேன். உண்மையா இல்ல இது என்னுடைய இது மட்டும்தானா? உண்மைதான். நான் யோசிச்சு பார்க்கும் போது பாபா மீது அன்பு எப்படி வந்ததுன்னு பார்க்கும் போது எனக்கு வந்த பதில் இதுதான், என்னை நான் நேசிக்க ஆரம்பிச்சோம். அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில இன்னொன்னு இருக்கோ இல்ல, இது இல்ல அது இல்ல, இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம், எத்தனையோ விஷயங்கள் என்னையே எனக்கு பிடிச்சிருக்காது அப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஆனா பாபாவுடைய குழந்தைய நான் பிறந்த உடனேயே முதல் ஸ்டெப் நான் என்னை நேசிக்க ஆரம்பிச்சேன். எல்லாரும் அப்படிதானே பண்ணீங்க? உங்க மேலேயே உங்களுக்கு விருப்பம் இல்லாம இருந்தது, உங்களையே உங்களுக்கு பிடிக்காம இருந்தது. ஆனா பாபா பாருங்க முதல்ல என்ன செய்தார்? பிடிக்க வச்சுட்டேன் இல்லையா. இப்ப என்ன எனக்கு பிடிச்சிருக்கா? நான் என்ன நேசிக்கிறேனா இல்லையா. அது இருந்தால்தான் இறைவனை நேசிக்க முடியும். என்னை நான் நேசிக்கலன்னா இறைவனை நேசிக்க முடியாது. இப்ப உங்க கையில வந்து ஆரஞ்சு ஜூஸ் இருக்கு, உங்க கையில மேங்கோ ஜூஸ் இருக்கு, இன்னொருத்தர் கையில ஏதோ ஆப்பிள் ஜூஸ் இருக்கு, ஒவ்வொருத்தர் கையில ஒரு ஒரு ஜூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அர்த்குவேக் நடக்குது, ஷேக் ஆகுது, அப்போ வந்து எந்த சிந்து
நீங்க எல்லாரும் ஒரு ஒரு கிளாஸ்ல ஏதோ ஜூஸ் வச்சிருக்கீங்க, ஷேக் ஆகும். அப்ப என்ன சிந்து, என்ன சிந்து, எல்லாமே சிந்தாது. அவங்க அவங்க என்ன வச்சிருக்காங்களோ அததான் சிந்தும். ஆப்பிள் ஜூஸ் வச்சிருக்கிறவங்க ஆப்பிள் ஜூஸ் சிந்துவாங்க, மேங்கோ ஜூஸ் அதுதான் சிந்தும் இல்லையா, ஆரஞ்சு வச்சிருந்தாங்க ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் தான் சிந்தும். அது போல பாபா வந்து முதல்ல உங்களை நீங்க நேசிங்க அப்படின்னு வந்து உங்களை லவ் பண்ணுங்க அப்படின்னு புரிய வச்சாரு. அப்போதான் என்ன ஆகுது, அன்பு வந்து வரும், பாபா மீது அன்பு வரும், எல்லார் மீதும் அன்பு வரும். அதனால பாபாவை நேசிக்கணும்னா அப்ப நாம என்ன செய்யணும், அன்பு இருக்குதா, இல்லாம நம்ம இங்க உட்கார்ந்து இருக்க முடியாது. அன்பு இருக்கு, இருந்தாலும் அந்த அன்பு ஆழமா அப்படி அனுபவம் செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும், உலகத்துல கூட அன்பு அப்படின்னா எப்படி அன்பு வரும், உலகத்திலயும் அன்பு வருது, ஒருத்தர் மீது வரும், அல்லது உலகத்துல மனிதர்கள் மீது பொருட்கள் மீது அனிமல்ஸ் மீது அன்பு வருதுன்னா எப்படி வரும், பிராக்டிஸ்ல வருமா, எஸ் ஃபர்ஸ்ட் யார் சொன்னது, அழகு, எஸ் எப்படி எப்படி கிளாப் ஃபார் அழகு, முதல்ல அன்பு கிளாப் பண்ணுங்க, சொன்னா பண்ணுங்க இல்லையா, பண்ண மாட்டேன்னு இருக்கிறீங்க. நீங்க இன்னைக்கு வந்து நீங்களும் வந்து பரமாத்மாவின் காதலி தானே, அப்ப நீங்களும் இன்னைக்கு லேடி தானே, ஃபீமேல் தானே, அதனால அப்ப வந்து அந்த அன்புன்றது எதுல வர, உலகத்திலயும் நமக்கு அன்பு வரணும்னா அது அழகா இருக்கணும். அழகா இருக்கு அப்படின்னா அப்போ அந்த ஒரு அட்ராக்ஷன் வந்து இருக்கு, அந்த அழகுல வந்து அழக பார்த்து நம்ம வந்து நேசிக்கிற, இயற்கையா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம், மிருகங்களா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த அழக பார்த்து கூட நம்ம என்ன பண்றோம், நேசிக்கிறோம், லவ் பண்றோம். இல்ல ஏதாவது திறமை இருந்ததுன்னா, ஒரு நல்ல நமக்கு பிடிச்ச திறமை யாருக்குள்ளையாவது இருந்ததுன்னா நமக்கு அன்பு வரும் இல்லையா. நல்ல குணம் இருந்ததுன்னா சொல்லுவாங்களே, அவங்க நல்ல குணம் கடவுள் போல அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப வந்து நல்ல குணம் இருந்ததுன்னா கூட எல்லாரும் என்ன செய்வாங்க, நேசிப்பாங்க. அப்ப அந்த நேசிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு ஸ்பெஷாலிட்டி இருக்கணும், இல்ல டேலண்ட் இருக்கணும், குணம் இருக்கணும், இல்ல ஸ்தூலத்துல பணம் இருக்கணும், இல்ல பதவி இருக்கணும், பேர் இருக்கணும், புகழ் இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால்தான் நம்ம நேசிக்க முடியும். இப்ப பாபா கிட்ட இதெல்லாம் இருக்கா, பாபா அழகானவரா இல்லையா, புள்ளியா இருந்தாலும் அந்த புள்ளி எவ்வளவு அழகா இருக்கிறாரு, ஒரு இல்லையா ஜோதி சுரூபம். அந்த புள்ளியே பாரு, இப்ப வந்து உங்களுக்கு வர்க்ஷாப்ல வந்து பண்ண வைப்பாங்க, அப்ப வந்து அந்த புள்ளிய பார்த்து யோகா பண்ணுங்க, அழக ரசிக்கணும், பாபாவுடைய அழக ஜோதியை மட்டும் பார்த்துட்டு அந்த ஜோதிய ரசிக்கணும். அதனாலதானே சத்தியம் சிவம் சுந்தரம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அன்பே சிவம் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்க, காட் இஸ் லவ் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காரு, அது ஒரு சக்தி. அந்த சக்தினால, அந்த ஞானத்தினால பாபா மாத்துறாரோ இல்லையோ, அன்பினாலேயே என்ன பண்ணிடுறாரு, மாத்திடுறாரு. அவ்வளோ பெரிய சக்தி வந்து பாபாவிடம் இருக்கு, அதனால பாபா அழகானவர். இப்ப இன்னொன்னு பார்த்தா, அன்புன்றது வெறும் வாயில சொல்லிட்டே இருந்த போதுமா, எனக்கு பாபா மேல அன்பு இருக்கு, எனக்கு பாபா மேல அன்பு இருக்குன்னு சொல்லிட்டே இருந்த போதுமா, பாபா மீது அன்பு இருக்கு என்றால் என்ன எனக்கு பாபா மீது அன்பு இருக்குன்னா நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அதை சொல்லுங்க, பாபா சொல்றது செய்யணும், பாபாவுடைய டைரக்ஷன்ஸ் அதை நமக்கு பிடிச்சிருக்கணும், கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது இல்லையா. எப்போ அமிர்த வேளை வருது, எப்போ அமிர்த வேலை வேலையில எழுந்து நான் போய் பாபாவை சந்திப்பேன் இல்லையா, பாபாவை பார்ப்பேன் அப்படின்ற ஆர்வம் நைட்டு ஃபுல்லா இருக்கும் இல்லையா, அதுதான் அன்பு. அந்த செயல் எப்போ பார்ப்பேன், அன்பானவரை பார்க்கணும் அப்படின்னா எப்படி இருப்போம், நாளைக்கு காலையில பார்க்கணும்னா இரவெல்லாம் எப்படி இருப்போம், எக்ஸைட்டடா இருக்கும். அது போல நமக்கு வந்து பாபா என்ன சொல்றாரு, முரளியை கேட்கறோம்னா என்ன சொல்றாரு பாபா, என்ன டைரக்ஷன்ஸ், எனக்காக என்ன சொல்றாரு பாபா, இன்னைக்கு என்ன கட்டளையிடுறாரு அப்படின்ற அந்த ஆர்வம் வந்து இருக்கணும். அப்போ பாபாவின் மீது அன்பு என்றால் பாபாவின் கட்டளைகள் மீது
அன்பு, அல்லது பாபா என்ன சொன்னாலும் என்ன டைரக்ஷன் சொன்னாலும் அதன் மீது அன்பு, அதுதான் அடையாளம். என்ன சொல்லிட போறார், அப்படியே அப்படியே என்ன சொன்னாலும் அதுல என்ன இருக்கும், நமக்கு தான் நன்மை இருக்கு. ஏன் நாங்க ஃபுல்லே வேலை செய்யறோம், நம்ம வந்து ரொம்ப களைப்பா இருக்கு, எதுக்கு பிரிசிஸ்டர் பாபா அமிர்த வேலை பத்தி சொல்லியிருக்கிறார் இல்லையா, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரியும். நோ அப்பீல், சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா அப்பீல் இருக்கா அதுக்கப்புறம், இல்ல அதுபோல சுப்ரீம் பரமாத்மா சொல்லிட்டார், அதுலதான் நமக்கு என்ன இருக்கு, நன்மை நன்மை இருக்கு. ஆகையால பாபாவனுடைய நியமங்கள், பாபாவனுடைய ஸ்ரீமத், பாபாவின் டைரக்ஷன்ஸ வந்து யாரு நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாபா வரிசை கிரமமே இல்லை, அவங்க ஆட்டோமேட்டிக்கா பாபாவனுடைய பாபாவை நேசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க இல்லையா. அதனால முரளி பாபாவின் மீது அன்பு என்றால் பாபாவின் முரளியின் மீது அன்பு, பாபாவின் ஸ்ரீமத் மீது அன்பு, பாபாவின் யஜ்யத்தின் மீது அன்பு. பாபா எந்த சென்டரே இல்லைன்னு வச்சுக்கோ, நம்ம எல்லாம் வந்திருப்போமா, சென்டர் இல்லை உங்க ஊர்ல, சிட்னில சென்டர் இல்லை, மெல்போர்ன்ல சென்டர் இல்லை, எங்கேயும் சென்டரே இல்லைன்னா நீங்க ஞானத்துக்கு வந்திருப்பீங்களா, ஸ்ரீலங்கால தான் சென்டர் இல்லைன்னா ஞானத்துக்கு வந்திருப்பீங்களா. அப்போ அந்த சென்டர் இருக்கிறதுனால்தான் நான் இன்னைக்கு பாபா குழந்தையா மாறி இருக்கிறேன் அப்படின்னா, அந்த சென்டர் மீது எனக்கு என்ன இருக்கணும், அவ்வளோ அன்பு இருக்கணும். சென்டர் மீது மட்டும் அன்பு இல்லை, பரிவாரத்தின் மீது கூட என்ன இருக்கணும், அன்பு இருக்கணும். இருக்கா பிராமண பரிவாரத்தின் மீது அன்பு இருக்கா பாபா? ஓகே சிஸ்டர், பரிவாரம் என்னன்னா பாபா எல்லாரையும் செலக்ட் பண்ணாரோ, இவங்க எல்லாம் வீக்கையா சிஸ்டர் கேக்குறாங்க, இவங்க எல்லாம் என்னன்னு வீக்கையா இருக்காங்க. நோ, நமக்கு எல்லாம் தெரியாது, செலக்ட் பண்ணது யாரு அவரை போய் கேடு இல்லையா, அவர் என்னவோ பார்த்திருக்கிறார், நாம யாரு ஜட்ஜ் பண்றதுக்கு இல்லையா. அந்த பிராமண பரிவாரத்தை நேசிக்கணும். இப்ப நீங்க எல்லாம் இல்ல, நானும் இல்லை, யாருமே இல்லைன்னு இப்படி உட்கார்ந்து பேச முடியுமா, யோகா பண்ண முடியுமா, ஒண்ணு சேர முடியுமா, நம்முடைய முன்னேற்றம் தான் இருக்குமா இல்லையா. அதனால சிலருக்கு இருக்கும் கிளாஷஸ், மன கஷ்டங்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் தூர தூக்கி போட்டு இந்த பிராமண பரிவாரம் இல்லைன்னா நான் இல்லை பாபா இல்லை. அப்போ போங்க தனியா காட்டுல இருந்து தவம் பண்ணுங்க, எதுக்கு பாபா சென்டர் வேண்டாம், பிராமண பரிவாரம் வேண்டாம் இல்லையா. அதனால பிராமண பரிவாரம் யாருடைய ஃபேமிலி, இந்தியால அல்லது இங்கேயும் இருக்கும் ஸ்ரீலங்காலையும் இருக்கும், ஒரு பெண் திருமணம் நடந்ததுன்னா அந்த ஆணை மட்டும் திருமணம் பண்ணல, அந்த குடும்பத்தையே திருமணம் செய்துக்க இல்லையா. அது போலதானே இங்க நான் பாபா மட்டும் போதும்னு இருக்க முடியாது, எனக்கு பாபா வேணும், நான் பாபாவை நேசிக்கணும்னா பாபாவுடைய யஜ்யத்தையும் நான் நேசிக்கணும், பாபாவுடைய பரிவாரத்தை குடும்பத்தையும் நான் ஃபேமிலியும் நான் வந்து நேசிக்கணும். அது மட்டும் இல்ல, பாபாவுடைய சேவையும் நான் நேசிக்கணும். இதெல்லாம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பாபாவின் மீது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், அந்த அன்பு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இதெல்லாம் இல்லைன்னா ட்ரையர் வேகர் அந்த அனுபவம், ஏதோ நாலெட்ஜ் இருக்கே தவிர அந்த உள்ளுக்குள்ள ஹார்ட் வந்து ஃபீல் பண்ணாது இல்லையா. அதனால இதெல்லாம் இருந்தால்தான் பாபாவின் அன்பை அனுபவம் செய்ய முடியும். இன்னும் ஒரு அழகா பாபா வந்து சொல்றார், இப்ப நமக்கு பாபாவுக்கு நம்ம மீது அன்பு இருக்கிறதுன்னு எப்படி சொல்றீங்க சொல்லுங்க பிரதர், பாபாவுக்கு நம்ம மீது அன்பு இருக்கா? ஜென்ரல் எல்லாருமே குழந்தைகள், பாபாவுக்கு குழந்தைகள் மீது அன்பு இருக்கா? அதுக்கு ஆதாரம் நிரூபணம், வாட் இஸ் தி ப்ரூஃப், வி ஆர் சிட்டிங் ஹியர், வி ஆர் சிட்டிங் ஹியர் அப்படினா என்ன அர்த்தம், உயிரோட இருக்கோம் இல்லையா. சரி, we will let us come to the point, we are sitting here. எப்படி இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க, அதுக்கு ஆதாரம் என்ன, கண்டுபிடிச்சார். ஓகே, எப்படி கண்டுபிடிச்சார், அகைன் கிளாப் ஃபார் ஹர். அதாவது பாபாவுக்கு நம்ம மீது அன்பு இருக்குன்னா அவரு நம்மள தேடி கொண்டு வந்தார், வந்தாரா இல்லையா, நீங்க போய் தேடினீங்களா, பாபா தான் நம்மள தேடினார். எப்படி தேடினார்,
டார்ச் லைட். பிரம்மாவுக்குள்ள வந்து தேடினார். அப்புறம் பாருங்க, நம்மளே தேடுறதுக்காக, கண்டுபிடிக்கிறதுக்காக, நமக்கு ஞானம் கொடுக்கறதுக்காக, நம்மளே தேவதைகளை மாத்துறதுக்காக, துன்பத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக பாபா நமக்கு சமமாக பிரம்மாவுக்குள்ள வந்தார், மனிதனா மாறிட்டார் இல்லையா. இறைவனோ மனிதன் ஆகணும் அப்படின்னு எல்லாம் பாட்டு பாடுறாங்க, ஆயிட்டார் இறைவனும் மனிதன் ஆயிட்டு. அந்த மனிதர்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு இறைவனுக்கு தெரிஞ்சதுனாலதான் அதுக்கு வேண்டிய ஞானம் கொடுக்கிறார். சரி, இப்ப நம்ம டர்ன், அவருக்கு நம்ம மீது அன்பு இருந்ததுனால அவர் கீழே வந்தார், நம்ம நமக்கு சமமாகவே ஒரு பிரம்மாவுக்குள்ள வந்து மனிதரா மாறி மனிதனுக்குள்ள வந்து கொடுத்தார், நமக்கு ஈக்குவல் ஆயிட்டார், சாக்காரத்துல வந்துட்டார் அப்படியே எடுத்துக்கலாம் இல்லையா. இப்ப நமக்கு பாபா மீது அன்பு இருக்குன்னா என்ன செய்யணும்? நாம சரீரத்துல இருக்கிறோம், அவருக்கு நம்ம நாம வந்து நமக்கு போக தெரியல மேல. அதனால சொல்லுவாங்களே, தந்தைக்குதான் அந்த குழந்தைய தூக்க முடியும், சின்ன குழந்தைக்கு தந்தை கிட்ட போக தெரியாது. அதனாலதான் தந்தைய வந்து என்ன செய்யறாரு, கோவ பண்ணி கீழே குனிஞ்சு அந்த குழந்தைய தூக்குறாரு. இப்ப நம்ம வந்து பாபா மீது நமக்கு அன்பு இருக்குன்னா நாம என்ன செய்யணும்? அவர் நமக்கு ஈக்குவலா மனிதனாக மாறுதுன்ற மனிதனுக்குள்ள வந்து அந்த மனித சொரூபத்துல வரும் பொழுது நாம அவருக்கு ஈக்குவலா இப்ப என்ன ஆகணும்? அஷரீரி, சரீரமற்ற நிலைக்கு போகணும், ஒரு புள்ளியாக மாறணும். எந்த அளவுக்கு நம்ம சரீரத்துல இருந்து விடுபடுறோமோ, சரீரத்துல இருந்து விடுபட பிராக்டிஸ் தான், ஒரேடியா விடுபட்டுட கூடாது. சரீரத்துல இருந்து அப்பப்போ நம்ம விடுபடக்கூடிய பிராக்டிஸ் பயிற்சி செய்தால் நாம வந்து அந்த ஆத்மா, அதாவது அந்த ஆத்மாவுக்குள்ள, சரீரத்துல இருந்து விடுபட்ட ஆத்மாவுக்குள்ள பாபாவின் அன்பு நிரம்பும். அதனால்தான் ஒவ்வொரு மொழியில நீங்க நோட் பண்ணிருந்தீங்கன்னா பாபா என்ன சொல்றார், தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அன்போடு என்னை நினைவு செய். கனெக்ஷன் இருக்கு. ஆத்மா என்று உணரும் பொழுதுதான் பாபாவின் அன்பு நமக்கு கிடைக்கும், அப்போதான் பாபாவை நினைக்க முடியும். அதனால நாம இப்போ வந்து பயிற்சி, எந்த பயிற்சி செய்யணும்? சரீரத்துல இருந்து கொண்டே சரீரத்திலிருந்து விடுபடக்கூடிய பயிற்சி அடிக்கடி செய்யணும். அந்த இதுலயும் ஒரு விஷயம் இருக்கு, அடிக்கடி நம்ம பரந்தாமத்துக்கே போயிட முடியாது, சரீரத்திலே இருக்கிறோம், விடுபட்டு என்ன செய்யறோம், பார்க்க முடியும் தானே. அப்பப்ப நீங்க என்ன செய்யணும், நான் ஆத்மான்னு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை பார்த்துக்கோங்க, விஷுவலைஸ் பண்ணு, அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்பார்க்ல வந்து அந்த ஸ்பார்க் விங் இருக்கு இல்லையா, அப்போ ஒரு முறை வந்து இது விஷுவலைசேஷன் பண்ணும்போது ஆத்மாவே ஒளியா நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது நல்ல கான்சென்ட்ரேஷன் வந்து இருக்கு. அதனால நம்ம எப்போ, அதாவது ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு முறையோ ரெண்டு முறையோ எப்போ எல்லாம் முடியுதோ, சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ தூங்குறதுக்கு முன்னாடியோ ஒவ்வொருத்தரையும் பார்க்கறதுக்கு, இப்ப எல்லாம் என்ன பண்ணணும், ஆத்மா அப்படின்னு நம்மளுடைய ஆத்மாவே நம்ம வந்து பார்க்கணும். அவ்வளோ ஏன் அப்படின்னா, ரெண்டு யுகங்களாக நம்ம வந்து வெளியிலேயே பார்த்து கொண்டிருக்கோம் இல்லையா. மனிதர்களை பார்க்கறது, அவன் எல்லாமே வெளி உலகத்தை பார்க்கறது, வெளி உலகத்தை பார்க்கறதுனாலையும் மனிதர்களை பார்க்கறதுனாலையும் நமக்கு பாபா மீது இருக்கிற அன்பு என்ன ஆயிட்டுது, குறைஞ்சது இல்லையா. அதனால பாபா இப்ப உங்களை பார்த்துக்கோங்க, தன்னை பாருங்க அப்படின்ற, தன்னை பார்க்கறதுன்னா நான் ஒரு ஆத்மா, உங்களுடைய ஆத்மாவை நீங்க பாருங்க, அப்பதான் விடுபட முடியும். உங்களுடைய ஆத்மாவை நீங்க பார்க்கலன்னா எப்படி நீங்க விடுபட முடியும் இல்லையா. அப்ப சரீரத்தில இருந்து நீங்க விடுபடும் பொழுதுதான் பாபாவின் அன்பை அனுபவம் செய்ய முடியும். அடுத்தது இந்த டிப் ஓகேயா. இப்ப எவ்வளவு நேரம் நீங்க விடுபடுவீங்க, எப்போ விடுபடுவீங்க, அதுக்கு நீங்க தான் என்ன பண்ணணும், முயற்சி வந்து செய்யணும், பிளான் பண்ணணும், முயற்சி செய்யணும். அதுக்காக பிரத்யேகமா ஏதாவது எஃபர்ட் எடுத்தால்தான் நம்ம வந்து அது போல செய்ய முடியும். யா பாபாவுக்காக எதுவுமே நம்ம செய்யல அப்படின்னா அப்போ பாபாவுடைய அன்பு கிடைக்குமா என்ன இல்லையா. முஸ்லிம்ஸ் வந்து சொல்லுவாங்க, இறைவனுக்கு, அவங்களுடைய இறைவனுக்கு, அல்லாவுக்கு அந்த அர்ப்பணிப்பு பிடிக்குமா, அவங்களுடைய ஃப்ரேஸ், அந்த எக்ஸ்பிரஷன் காட் அப்படின்னாலே லவ் தான். அந்த லவ்க்கு என்ன இருக்கு, அர்ப்பணிப்பு. அன்பு இருந்தால் என்ன செய்வாங்க, அர்ப்பணிப்பாங்க, தியாகம் பண்ணுவாங்க இல்லையா.
அதனால நமக்கும் இறைவன் மீது அன்பு இருக்கு. இல்லைன்னா நம்ம தியாகம் செய்திருக்க மாட்டோம். தூக்கத்தை தியாகம் பண்ணிருப்போமா? வேற எதெல்லாம் கூட என்ன பண்ணலாம், தியாகம் பண்ணலாம். அமிர்த வேலை யோகா அப்படின்றது இந்த தூக்கத்தை யாராவது விடுவாங்களா? ஆனா நமக்கு பாபா மீது அன்பு இருக்கிறதுனால அதையும் என்ன பண்ணி, நீங்க அக்னி ஞானத்துல இல்லாதவங்க இப்போ சொல்லி பாருங்க, 3:30 எழுந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, ஐயோ கிரேசின்னு தான் கேட்பாங்க. 3:30 அவங்க என்னவோ 6:00 6:30 மெடிடேஷன் பண்ணணும்னு நினைப்பாங்க. 3:30 அப்படின்றது என்ன நினைப்பாங்க. ஆனா நமக்கு அது என்ன ஆயிட்டது, ஏன்னா பாபாவுடைய அன்பு நமக்கு ஒரு சக்தி கொடுக்குது இல்லையா, அதனால நாம கூட நியமங்கள் படி நடக்க முடியுது. அப்ப அந்த அர்ப்பணிப்பு இருக்குதானே, தூய்மை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குது, எப்படி இருக்கு உலகம், அவ்வளோ தூய்மையற்ற நிலையில, விகாரங்கள் நிறைந்த உலகமாக இருக்கு. தம்மோ பிரதானம் எவ்வளோ வந்து தம்மோ பிரதானமா இருக்கணுமா, டீக்ரடேஷன் லாஸ்ட் ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ஆனா அந்த ஸ்டேஜ்ல இருந்து கூட, அதே உலகத்துல இருந்து கொண்டு அங்கேயே வாழ்ந்து கொண்டு எப்படி உங்களால தூய்மையா இருக்க முடியுது, இருக்க முடியுதா, இல்ல போராடுறீங்களா? இருக்கிறீங்க, ப்ரூஃப் இல்லையா. அதே என்னது, பாபாவுக்கு உங்க மீது அன்பு இருக்கு, உங்களுக்கும் பாபா மீது அன்பு இருக்கு. அர்ப்பணிப்பு, உங்களுடைய அர்ப்பணிப்பு, நீங்க பண்ற தியாகம், அதுல என்ன இருக்கு, பாபாவுடைய அன்பு நீங்க உங்களுக்கு உணர்த்துது இல்லையா. அதனால அந்த ஒரு தூய்மை இல்லைன்னா நீங்க நினைச்சு பாருங்க, தாய்மார்கள் ஆன்மீகத்துல வந்திருக்க முடியுமா? தாய்மார்கள் ஆண்கள் கூட பரவாயில்ல, காட்டுக்கு எங்கேயோ போறாங்க, ஏதோ ஆசிரமத்துக்கு போயிடுவாங்க, எங்கேயோ ஒரு சன்னியாசியா மாறி ஏதோ ஒண்ணு அவங்க அடைஞ்சிடுவாங்க. தாய்மார்கள் நினைச்சு பார்க்க முடியுமா இல்லையா? ஆனா பாபா வந்து தாய்மார்கள் மீது எவ்வளவு அன்பு இருக்கு பாருங்க, என்ன செய்யறார் பாபா, உங்களையும் என்ன பண்றாரு. நேத்து ஒரு மாத்தாஜி சொல்லிட்டு இருந்தாரு, எல்லாருமே ரொம்ப கிளவர் தான், ஆனா என் பாபா பாருங்க கலசத்தை யாருக்கு கொடுத்துருக்காங்க, மதர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஏன், ஏன்னா அன்பு இருக்கு. பிரதர்ஸுக்கு கொடுத்து நேற்று கிளாஸ்ல கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, நாங்க வித்துட்டு இருப்போம். பிரதர்ஸுக்கு வந்து அந்த கலசம் கொடுத்து இருந்தா என்ன நடந்திருக்கும், என்ன ஆயிருக்கும் கேட்டா நானும் வித்துட்டு இருப்போம், பணம் ஆக்கிருப்போம், ஈபேல போட்டிருப்பேன், ஈபேல போட்டிருப்பேன். ஆனா தாய்மார்கள் என்ன பண்ணாங்க, ஏன்னா அவங்களுக்கு இயல்பாகவே அந்த அன்பு என்ற குணம் இருக்கு, அதனால அவங்க என்ன பண்ணாங்க, ஷேர் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனாலதான் பாபா வந்து தாய்மார்களை வச்சிருக்காங்க இல்லையா. அப்போ வந்து ஷேரிங் அப்படின்றது என்ன, கேரிங் அப்படின்றது என்ன, ஒரு அன்பு இல்லையா. அன்பினுடைய அன்புன்றது ஒரு வார்த்தை இல்லை, அன்புக்கு பல வார்த்தைகள் கனெக்டடாக இருக்கு. அதுல முதல்ல நாம வந்து பாபாவுடைய விஷயங்களை ஏற்றுக்கொண்டோம், அதுக்காக பாபாவும் என்ன பண்ணார், அந்த அவ்வேத்த முடியல சொல்ல, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் உங்களை இல்லையா, சொல்லிட்டேன் நான், நீ என்னுடையவன் நான் உன்னுடையன்னு சொல்லியாச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, ஏற்றுக்கொண்டார் இல்லையா பாபான். அது போல அப்ப வந்து நம்ம அர்ப்பணிக்கும் போதுதான், தியாகம் பண்ணும் போதுதான் பாபாவின் அன்பை அனுபவம் செய்ய முடியும். அதுவே இந்த முருளில, அவ்வேத்த முருளில எவ்வளவு அழகா பாபா சொன்னார், யார் அந்த இதய பாபாவின் இதயத்துல யார் அமர முடியும், யார் தன்னுடைய இதயத்துல பாபாவை அமர்த்திருக்காங்களோ அவங்கதான் பாபாவுடைய இதயத்துல அமர முடியும் இல்லையா. அப்ப நமக்குள்ள எந்த நெகட்டிவிட்டிஸ் இல்லாம இருந்தால்தான் பாபா அங்க இருப்பார் இல்லையா. போன ஒரு அவ்வேத்த முரளிலையும் பாபா சொல்லியிருக்கிறார், எங்க பாபா இருக்கிறாரோ அங்க பாவம் இருக்காது, பாவம் இருக்கிற இடத்துல பாபா இருக்க மாட்டார். அப்ப நம்முடைய மனதிற்குள்ள பாபா இருக்கிறாருன்னா அங்க என்ன இருக்காது, பாவம் நெகட்டிவ் இருக்கு. அப்ப யாருடைய உள்ளம் தூய்மையாக இருக்கோ அந்த இடத்துலதான், அந்த உள்ளத்துலதான் பாபா வந்து குடியிருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம், என்னுடைய உள்ளம், நான் வந்து பாபா மீது எனக்கு அன்பு வரணும், பாபாவுடைய அன்பை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா என்னுடைய உள்ளம் எப்படி இருக்கணும், அவ்வளவு கிளீனா இருக்கணும். பாபா குடியிருக்கிற இடத்துல நான் அழுக்கு பண்ணக்கூடாது, அசுத்தம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு சொன்ன மாதிரி பொறாமை நெகட்டிவ் விஷயங்கள் வந்தா ஒருபோதும் அவங்களால பாபாவை அன்போடு நினைக்கவும் முடியாது, பாபாவுடைய அன்பு என்னன்னு ஃபீல் பண்ணவும் முடியாது. அதனால பாபாவுடைய அன்பை நான் அனுபவம் செய்யணும்னா என்னுடைய மனதை அவ்வளோ வந்து சுத்தமா, அந்த ஒரு அவேர்னஸ் எனக்கு இருக்கணும், பாபா என்னுடைய இதய சிம்ஹாசனத்தில் அமர்ந்து இருக்கிறார்
அப்போ அந்த இதயத்துல என்ன வேணாலும் குப்பை போடலாமா? சாமி படம் இருக்குனால என்ன செய்வாங்க? வச்சிருக்கும் போதுதான் பாபாவுடைய அன்பை நான் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும், அனுபவம் பண்ண முடியும். அதனால அர்ப்பணிப்பு, தியாகம் இதெல்லாம் நான் எதுவுமே யாருக்கும் ஒண்ணுமே செய்யலன்னா எப்படி அவங்களுடைய அன்பு அனுபவம் பண்ண முடியும்? இப்ப இங்க இதுல வந்து யாராவது தெரியாதவங்க ரெண்டு பேர் ஒரு ரூம்ல இருக்கீங்களா? யாரும் இல்லையா? ஓகே, நீங்க இருக்கீங்க. இப்போ நேத்துக்கு வந்தீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்க. நீங்க யாரும் நான் அவங்களுக்கு தெரியாது, அவங்க யாரும் அப்கோர்ஸ் ஒரு பிரம்மகுமாரின்றது மட்டும் தெரியும், வேற எதுவும் டீட்டெயில்ஸ் தெரியாது. இப்ப நேற்று இரவுல இருந்து காலையில இருந்து பழகுறீங்க, பழக பழக உங்களுக்கு வந்து அன்பு வருதா? பார்க்க பார்க்க பழக பழக. அது போல நமக்கும் வந்து பாபாவை புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்க முடியும் பாபாவை? முரளியின் மூலமா பாபாவை புரிஞ்சுக்கிறோம். பாபாவினுடைய கம்பெனியில துணையில நம்ம இருக்கணும். இருந்தால்தான் இப்ப நான் யாருன்றது அவ்வளவு பெருசா உங்களுக்கு தெரியாது இல்லையா? நீங்க யாருன்றது ஓகே, பிகேஎஸ் பாபா சில்ட்ரன் அவ்வளவுதான். மற்றபடி ஒவ்வொருத்தரும் யாரு என்ன இது நமக்கு தெரியாது. இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரு ரூம்ல இருக்கிறோம், ஷேர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நாலு நாள் இருக்கிறோம், மூன்று நாள் இருக்கிறோம், மதுவன் போற ஒன்னா போற ஒரே ரூம்ல இருக்கிறோம்னா அதுக்கப்புறம் வரும்போது நம்ம எப்படி இருப்போம்? ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடும். அந்த கம்பெனில இருக்க இருக்க உங்களை அதிகமா என்னால புரிஞ்சுக்க முடியும். அப்போ நமக்குள்ள என்ன வரும்? க்ளோஸ்னஸ் வரும். அப்போ பாபா கிட்டே அந்த க்ளோஸ்னஸ் வந்தால்தானே என்ன அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அல்லது அந்த கம்பெனியை அனுபவம் பண்ண முடியும். அதனால எந்த காரியம் செய்தாலோ, என்ன எங்க போனாலோ அந்த பாபாவுடைய கம்பெனில நான் இருக்கணும், பாபாவின் துணையில நான் இருக்கணும்ன்ற எஃபர்ட் நம்ம வந்து செய்யணும். அந்த முயற்சி நம்ம வந்து செய்யணும். நான் பாபாவுடைய கம்பெனில இருக்கிறேனா இல்ல வேற யாருடைய கம்பெனில இருக்கிறேன்? வேற ஏதோ ஞாபகம் வரும், வேற யாரோ மனிதருடைய ஞாபகம் வரும். அப்போ உங்களையே நீங்க கேள்வி கேட்டுக்கோங்க, அப்போ வந்து பாபாவை விட இந்த மனிதர் எனக்கு வந்து உயர்ந்தவரா, அழகானவரா, உண்மையானவரா இல்லையா? அப்போ அந்த மாதிரி கேள்வி கேட்க கேட்கறதுல அப்படியே பாபாவுடைய அன்புல நம்ம போயிட முடியாது. அப்படி நம்ம கேட்கும் போதுதான் மாற முடியும். பக்தர்கள் அப்படியெல்லாம் முயற்சி செய்திருக்காங்க. சூர்தாஸ் அப்படின்னு ஒரு மகான் நார்த் இந்தியால, அவர் ராமருடைய பக்தர். அவர் ராமர் பக்தி செய்துட்டு இருப்பார். அவங்களுடைய பழக்கம் வந்து நாலு வீட்டுல பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும், அவங்க சமைச்சு சாப்பிடக்கூடாது, அவங்களுடைய அந்த சன்னியாசத்துவத்தினுடைய விதி. அப்ப அவங்க வந்து நான் ஒரு வீட்டுல தினமும் போயிட்டு சாப்பாடு வந்து பிச்சை எடுப்பார். கரெக்டா அவங்க வர நேரத்துக்கு ஒரு பெண்மணி வந்து கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துரும். ஒரு நாள் என்ன ஆகுது, ராமரை கும்பிட்டு இருக்கும் போது ராமருடைய நாமத்தை சொல்லும் போது, பெயரை சொல்லும் போது அந்த பெண்மணியினுடைய ஞாபகம் இவருக்கு வருது. அப்ப அவர் ஃபீல் பண்ணது என்ன தெரியுமா, என்னுடைய ராமர் அவ்வளவு அன்பு ராமர் மீது, என்னுடைய ராமர் மீது ராமரை பார்த்துட்டு இருக்கும் பொழுது எனக்கு அந்த பெண்மணியினுடைய ஞாபகம் வருது அப்படின்னா இந்த கண்கள் எனக்கு வேண்டான்னு ரெண்டு கண்ணையும் எடுத்துட்டார். கண்ணு இருந்தால் தானே பார்ப்போம், பார்த்தா தானே நினைக்கும் எனக்கு வேண்டாம் இல்லையா? அது போல நம்ம கண்ணை எடுக்க வேண்டாம், நான் திருப்பணுன்ற உள்முக பார்வையா நம்ம வந்து இருக்கும் பொழுது நம்ம யாரை பார்த்தாலும் அவங்களையும் யாரா பார்ப்போம், ஆத்மாவை பார்ப்போம். எந்த விதமான அட்ராக்ஷன் எதுவுமே இருக்காது. அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும், அவ்வளோ அவங்களுக்கு இருக்கு அதே அந்த கனெக்ஷன்ல. அந்த அவருடைய பத்தி சொல்லும் போதே அழகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் எங்கேயோ ஹரித்வார் எங்கேயோ போனார், அப்போ வந்து கண்ணு தெரியல தானே, குளிச்சுட்டு இது எங்க இடத்துல உட்காந்துட்டு இருக்கார் பார்வை இல்லை. அப்போ வந்து யாரையோ சொல்லுவாங்களாம், யார போறவங்களை பார்த்துட்டு என்ன கொஞ்சம் கோவில்ல கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு சொன்னோம், சாமியை பார்க்கணும் கோவில்ல கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு ஹெல்ப் பண்ணணும். அப்போ அவரு கேட்பாரு, உங்களுக்கு தான் கண்ணே இல்லையே, உங்களுக்கு பார்வையே இல்லையே, அதுவும் ஏதோ சொல்லுவாங்க இந்த டைமுக்குள்ள ஆரதி எடுப்பாங்களே இந்த டைமுக்குள்ள கொண்டு போய் என்ன விட்டுடு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தான் பார்வையே இல்லையே, நீங்க அங்க போய் என்னத்த பண்ண போறீங்க, கடவுளையா பார்க்க போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு இவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, கடவுள் வந்து நான் கடவுளை பார்க்க முடியாது எனக்கு கண் இல்லை, கடவுள் என்ன பார்ப்பாரு இல்ல, நான் அங்க போய் நின்னா கடவுள் என்ன பார்க்கணும், மேக்கப் பண்றாங்க, ட்ரெஸ் பண்றாங்க, ஏதோ பண்றாங்கன்னா நாலு பேருக்கு நடுவில் அவங்க எடுத்து தெரியும்,
அது போல எல்லாரும் பார்ப்பாங்க, அவங்க வந்த உடனே எல்லாரும் யார் இவங்கன்னு பார்ப்பாங்க. அது போல பாபா என்னை பார்க்கணும், பகவானுடைய அன்பு அப்படியே கிடைக்காது. அவர் என்ன பார்க்கணும்னா நான் எப்படி இருக்கணும் சொல்லுங்க. பகவான் என்னை பார்க்கணும்னா நான் எப்படி இருக்கணும், அது சிந்திக்கணும் இல்லையா. என்னுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும், என்னுடைய நடத்தை எப்படி இருக்கணும், என்னுடைய உள் உணர்வு எப்படி இருக்கணும், சமமா இருக்கும் உள் உணர்வு எப்படி இருக்கணும் இல்லையா, அதெல்லாம் நம்ம சிந்தித்து உள்ளுக்குள்ள. இது வந்து பாபா தீவிர முயற்சின்னு சொன்னார், தீவிரமாக முயற்சி செய்யணும், இன்டென்ஸ் முயற்சின்னு சொன்னாங்க, எஃபர்ட் சொன்னாங்க. ஆனா பகவானுடைய அன்பை அனுபவம் பண்றதுக்கு நமக்கு தீவிர முயற்சி தேவையில்லை, நமக்கு வந்து மறைமுகமான முயற்சி தேவை. உள்ளுக்குள்ளேயே நம்ம குப்தமாக முயற்சி செய்து கொண்டே இருக்கணும், வெளியில காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி மறைமுகமான முயற்சி நம்ம செய்யும் பொழுதுதான் சொல்லுங்க, இப்போ தினமும் ஒரு முறையாவது பாபா என்னை பார்க்கணும் அப்படி நம்ம இருக்கும் போது நம்ம மீது நம்ம கவனம் இருக்குமா இருக்காதா, தெய்வீக குணங்கள் இருக்குமா இருக்காதா, ஸ்ரீமத் நினைவிற்குமா இருக்காதா, பாபாவின் டைரக்ஷன்ஸ் நினைவிற்குமா இருக்காதா, நாம பாபாவின் அந்த குடை நிழலுக்குள்ள இருப்போமா இல்லையா இல்லையா. இதெல்லாம் செய்ததான் அன்பு அன்பை அனுபவம், அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் என்னால செய்ய முடியாது பாபா ஐ லவ் யூன்னா வந்துருமா அன்பு முடியாது இல்ல. அதனால அப்ப பாபா மேக்னெட் அப்படின்னா என்ன மேல இருக்கக்கூடிய துரு எல்லாம் என்ன பண்ணணும், நீக்கணும் போக்கணும், அப்பதான் பாபாவை அட்ராக்ட். சில நேரத்துல நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, பாபா நான் உன்னை நினைக்க மாட்டேன், ரொம்ப டயர்டா இருக்கும், ரொம்ப இதுவா இருக்கு, நமக்கு அன்பானவர் தானே பாபா இல்லையா, நானே எதுக்கு நானே எப்பவுமே நினைக்கணுமா உன்னை, நீ என்ன நினை அப்படின்னு, நீ என்ன நினை பாபா ரூம்ல போய் உட்காருவேன், நான் நினைக்க மாட்டேன், நீ தான் என்ன நினைக்கணும் நினைக்கிறார். எப்படி இருக்கும் தெரியுமா, நம்ம நினைச்சா கூட அப்படிலாம் நினைக்க முடியாது, அப்படியே அந்த ஸ்ட்ரிங் போய் இழுத்து வச்சுட்டா எப்படி இருக்கும், அப்படியே இருக்கும், புத்தி அங்க இங்க போகாது, எங்கே எந்த சிந்தனை வராது, எண்ணங்கள் எதுவும் வராது, அப்படியே இழுத்து கட்டின மாதிரி இருக்கும். அவ்வளோ அன்பு கொடுப்பார், அவ்வளோ அன்பு கொடுப்பார் அப்படின்னா அது வர்ணிக்க முடியாது, அந்த அனுபவங்கள் எல்லாம் வர்ணிக்க முடியாது, புரியுதுங்களா. அதனால குப்தமான முயற்சி சொல்லு, மறைமுகமான முயற்சி செய்தால்தான் பாபாவின் அன்பை. நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், யாரை பார்த்தாலும் பாக்குறேன், எப்ப பார்த்தாலும் எல்லார் மீது புத்தி போகுது, இப்படி இருந்தா எனக்கு வந்து பாபாவின் அன்பு கிடைக்குமா, கிடைக்காது. அதெல்லாம் நம்முடைய ஏமா இருக்கு, இது ஒரு நாள்ல வரக்கூடிய விஷயம் கிடையாது. பாபா ஓவரால் கொடுத்துட்டார், அன்பை கொடுத்துட்டார், அந்த அன்பிற்கு தகுதியானவனாக நான் மாறணும். அதுதான் பாபாவினுடைய அன்பிற்கு எனக்கு தகுதி இருக்கா, தகுதியானவனாக நான் இருக்கிறேன். அது தானே இன்னைக்கு முடியலே சொன்னார் பாபா, அப்பதான் நான் கூட்டி கொண்டு போக முடியும் அப்படின்றாரு இல்லையா. அப்ப அந்த பாபாவினுடைய அன்பிற்கு எனக்கு அந்த தகுதி எனக்கு இருக்கா, எப்போ வருது. அப்ப உள்ளுக்குள்ளேயே நம்ம முயற்சி செய்து கொண்டே இருந்தால்தான் பாபாவின் அன்பை அனுபவம் செய்ய முடியும், இல்லைன்னா எப்படி செய்ய முடியும். அதனால அந்த அர்ப்பணிப்பு வேணும், பாபாவின் துணையில் இருக்கணும், பாபாவை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பாபாவை புரிந்து கொள்ளும் போதுதான் நாம அன்பை அனுபவம் செய்ய முடியும், இல்லைன்னா இப்ப உலகத்துல அப்படிதானே, புரிதல் இல்லைன்னா அன்பு அங்க இருக்காது. அதனால புரிதல் மிகவும் அவசியம். அடுத்தது துணையில் மட்டும் இருந்தால் போதாது, அடுத்தது ஒரு ஸ்டெப், முதல்ல புரிஞ்சுக்கிறோம் பாபாவின் துணையில் இருக்கிறோம், அடுத்தது பாபா தான் என்னுடைய துணைவன், பாபா தான் என்னுடைய துணைவன், அந்த நிலையில என்னால இருக்க முடியுமா. மீரா சொன்னா எனக்கு ஒரு கிருஷ்ணன் தவிர வேற யாரும் இல்லைன்னு, அந்த அளவுக்கு எனக்கு வந்து அந்த ஒரு பாபா நினைவு மட்டும்தான் இருக்கா உள்ளுக்குள்ள. நினைவுன்னா எல்லாருடைய நினைவு ஒரு, அதுக்காக நீ யாரும் தெரியாது, அவங்க யாரும் தெரியாது அப்படி கிடையாது. ஆனா ஆள் மனதிற்குள்ள ஒரு பிரச்சனைன்னு வந்தாலோ, ஒரு சந்தோஷம்னு வந்தாலோ, ஏதோ ஒரு விஷயம்னு வந்தாலும் முதல்ல புத்தி பாபா கிட்ட போகுதா, அதுக்கு பயிற்சி. எதுவா இருந்தாலும் நாட் ஓன்லி சேட் திங்ஸ், ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் முதல்ல புத்தி எங்க போகணும், ஆஹான்னு சொல்லும் போது முதல்ல பாபா கிட்ட போகணும். அப்பதான் நமக்கு வந்து பயிற்சி, அது பழகிட்டே இருந்தோம்னா அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் வந்து அவர் இருக்கிறார் இல்ல, எந்த ஒரு கவலையும் நமக்கு வராது, அதான் பாபா. ஏன்னா அவ்வளவு கனெக்ஷன் நல்லா இருக்கு நமக்கு,
அவ்வளவு தொடர்பு இருக்கு, அப்பதான் அந்த கான்பிடன்ஸ் இருக்கு. இப்போ வந்து என்ன செய்துட்டு இருக்கிறோம், பாபாவுக்கு சொல்லிடுறோம், ஆனா அதே நேரத்துல ஒரு டவுட் இருக்கு. நம்ம கஷ்டங்கள் எல்லாம் சொல்லிடுறோம், நம்ம பிரச்சனை எல்லாம் பாபாவுக்கு சொல்லிடுறோம், கூடவே என்ன இருக்கு, அவர் கேட்டாரா இல்லையான்னு டவுட், கேட்டாரா இல்லையா, ஹெல்ப் பண்றாரா இல்லையா, என்னது அப்போன்னு என்ன அர்த்தம். அந்த கொஞ்சம் சூக்ஷ்மமான விஷயங்கள் தான் இது, ரொம்ப சூக்ஷ்மம், நுணுக்கமானது. ஆனா இருக்கு தானே, ஒரு அப்படி இருந்தா எப்படி இருக்கும், ஒப்படைச்சிட்டா ஒப்படைச்சிடணும், திரும்ப என்ன பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு நமக்கு பாபா மீது ஃபெய்த் இருக்கா, விசுவாசம் இருக்கா, நம்பிக்கை இருக்கா. என் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கணும், பாபாவின் மீது நம்பிக்கை இருக்கணும். நானும் தேவதையா கண்டிப்பா மாறப்போறேன், பாபாவுக்கு சமமாக மாறப்போறேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கா. சங்கம் இன்னைக்கு பாபா நேரம் சொன்னாரே, சங்கம யுகத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கா. ஏன்னா இந்த சங்கம யுகத்துல மட்டும்தானே பாபாவுடைய அன்பு நமக்கு கிடைக்கும். சக்தி யுகத்துல, திரேதா யுகத்துல தேவதைகளுடைய அன்பெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். துவாபர யுகத்திலையும் கலியுகத்திலையும் மனிதர்களுடைய அன்பு என்ன எல்லாம் எக்ஸ்பிளைட் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டோம், பார்த்துட்டோமா. இப்போ சங்கமய், அதாவது பாபா இப்ப நீங்க சங்கம யுகத்துல இருக்கீங்கன்ற, அப்ப சங்கம யுகத்துல இருக்கிறோம் அப்படின்ற நினைவு இருந்தாலே நமக்கு என்ன இருக்கும், பாபாவனுடைய துணை, பாபா தான் துணைவர். அப்ப அந்த அன்பை நம்ம என்ன பண்ணணும், அனுபவம் பண்ணணும். அதுதான் அன்பு. நான் அங்க செய்தியில கூட சொன்னேன், மத்தவங்களுக்காக இது திரும்ப சொல்றாரு, அந்த லைலா மஜ்னுனுடைய அன்பினுடைய அடையாளம் என்ன அப்படின்ட்டு. அந்த அன்புன்னு பைத்தியம் ஆயிடணும், பாபாவுடைய இதுல கரைஞ்சிடணும், பாபாவுடைய விஷயங்கள்ல அப்படி ஒரு பைத்தியம், அதுதான் வந்து அன்பு. அப்படி ஒரு ஜோடி அம்பிகாபதி அமராவதி மாதிரி லைலா மஜ்னு நார்த் இந்தியால அவங்க அன்பிற்கே வந்து பேர் போனவங்க, அவங்க எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. அதுல ஒரு இன்சிடென்ட் காட்டுறாங்க, இவங்களை வந்து நாடக எடுத்துருவாங்க. அந்த மஜ்னுன்ற சாதாரண ஃபேமிலி, லைலா வந்து பிரின்சஸ், அதனால இவ இருந்தா வம்பம்னு சொல்லி நாடக எடுத்துருவாங்க, டெசர்ட்குள்ள விட்டுடுவாங்க, பாலைவனத்துக்குள்ள விடுவாங்க. அவரு போயிட்டே இருக்கார், லைலா லைலான்னு தெரிஞ்சுக்கிட்டே அவளை நினைச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு அவ்வளவு. அப்போ அங்க முஸ்லிம்ஸ் தானே, டெசர்ட்ல யாரோ நமாஸ் பண்ணிட்டு இருக்கா, அந்த டைம் வந்ததான் எங்க வேணாலும் அப்படியே என்ன பண்றாங்க அவங்க, அவங்களுடைய தொழுகை ஆரம்பிச்சுடுவாங்க. யாரோ நமாஸ் பண்ணிட்டு இவரு லைலா லைலான்னு அவர் இடிச்சுக்கிட்டே போறாரு, நமாஸ் பண்றவரை இடிச்சுக்கிட்டே போறாரு இவரு. அவருக்கு சரியான கோபம் வருது, என்ன பார்வை இல்லையா உனக்கு, கண்ணு நல்லதானே இருக்கு, நான் நமாஸ் பண்றது கூடவா தெரியல உனக்கு, என்ன இடிச்சுக்கிட்டு போறியே அப்படின்னு கேக்குறாரு. அப்போ வந்து மஜ்னு அவரை பார்த்து சிரிப்பார், பைத்தியமானி நான் கேக்குற கேள்வி கேட்கற நீ சிரிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னா, அப்போ அவர் வந்து மஜ்னு சொல்றாரு, ஏன் சிரிச்சேனா, அதாவது நீ வந்து, நான் வந்து லைலாவனுடைய நினைவுல இருந்த நைனா லைலாவை நினைச்சுக்கிட்டு, ஹீரோயின் லைலா லைலாவை நினைச்சுக்கிட்டு இருந்த எனக்கு வந்து நீ நமாஸ் பண்றதே தெரியல, நீ தொழுறது தெரியல, நீ வந்து லைலாவை படைச்ச இறைவன் தந்தையினுடைய படைக்கிறவருடைய நினைவுல நீ இருந்த, நான் எப்படி தெரிஞ்ச இல்லையா, நான் அடிச்சுட்டு போனது எப்படி, அப்ப வந்து என்னன்னு நீ வந்து கும்பிட்ட அப்படின்னு கேட்பார். அன்புன்றது அவ்வளோ டீப்பா நமக்கு வந்து இருக்கணும், அதுக்குதான் அன்பு. அதுல ஒரு பைத்தியம் ஆகணும் இல்லையா, அதுக்கு உள்ளுக்குள்ளேயே நம்ம வந்து பாபாவுடைய விஷயங்களை அடையணும். அந்த அனுபவங்கள் தான் உயர்ந்தது இல்லையா. இப்ப இந்த ரோசஸ் அவ்வளோ நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்குமோ, அந்த கார்டன் பாபா கார்டனுடைய ரோசஸ் செகண்ட் வந்து அவ்வளோ நல்ல ஃப்ராக்ரன்ஸ் நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்த செகண்ட் எனக்கு என்ன தாட் வந்ததுன்னா, எதுவுமே இல்லாம இந்த சந்தோஷம் அடையணும், அதுக்குதான் பேரு அத்தீந்திரிய சுகம், பேரானந்தம். இது இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி என்னுடைய மனம் எப்படி இருக்கணும், அது கடந்த நிலையில இருக்கணும். அதுக்கு தினம் தினம் பயிற்சி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செய்யணும், செய்துட்டே இருந்தால் எல்லாருமே என்ன செய்யலாம், அன்புல மூழ்கிடலாம் இல்லையா. பாபாவுடைய அன்புல மூழ்கிட்டா மாயாவ ஒண்ணும் பண்ண முடியாது, மாயை நம்மளுக்கு சேஃப்டி சொல்லியிருக்காரு இல்லையே, மொழியில அன்புல மூழ்கிட்டோம் அப்படின்னா அப்ப என்ன பண்ணாது, மாயா வந்து நம்மள வந்து நம்ம இருக்கிறதே தெரியாது. இறைவனோடு கலந்துட முடியாது பக்தி மார்க்கத்தின் படி. ஆனா என்ன பண்ணலாம், இறைவனுடைய அன்புல மூழ்கிடலாம்.
அந்த எய்ம் வைத்து முயற்சி கொஞ்சம் கொஞ்சமா செய்யும் பொழுது நிச்சயமா நம்ம என்ன பண்ணலாம், காடோட லவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் நினைக்கிறீங்களா, முடியும் நினைக்கிறீங்களா? இல்லையா, இது போல பண்ணலாம். இறைவனுடைய அன்பு, ஓகேயா? நீங்க இறைவனை நேசிக்கக்கூடிய இறைவனுடைய காதல், இல்லையா? அந்த பெருமிதத்துல இருந்து கவலை எல்லாம் அவருக்கு கொடுத்துருங்க. அன்புல நம்ம என்ன ஆயிடலாம், மூழ்கிடலாம். எதுவுமே எல்லாம் இருக்கு, ஆனா நமக்கு எது இந்த இன்ஃபுளுயன்ஸும் நமக்கு இருக்காது, ஓகேயா? ஓம் சாந்தி. உங்களுடைய பிரேக் டைம், அதனால போயிட்டு உங்களுக்கு எல்லாம் இது பண்ணிட்டு வரலாம். அது போகிறதுக்கு முன்னாடியே நான் ஆக்சுவலி வந்து இந்தியாவில இருந்து இந்த டோலியை கொண்டு வந்திருந்தேன், ஆனா இங்க வர வரைக்கும் 20 days அது நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கங்கே கொடுத்து காலி பண்ணிட்டேன். இருந்தாலும் உமாவை எடுத்து வச்சு இங்க அனுப்பிச்சிருக்கிறார். அதனால நல்ல பாக்கியசாலி ஆத்மாக்கள் தான். ஓம் சாந்தி. ஓம் ஸ்னேஹ சாகர் தேரே ஸ்னேஹ.